Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு எங்க வீட்ல நான் மசாலா பாக்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத பாப்போம். நீங்க என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஹாய் போட்டீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் வரும். அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்ப என்னோட அஞ்சரை பெட்டியில என்னென்ன வச்சிருக்கேன் அப்படிங்கறத பாப்போம். முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து ஒரு பொண்ணு எப்படி குடும்பம் நடத்துறான்னு பாக்கணும்னா அவ வீட்டு அஞ்சரை பெட்டியை தான் முதல்ல போய் திறந்து பாப்பாங்களாம். அப்புறம் வந்து அவ துணிமணி அடுக்கி வச்சிருக்கா இல்லையா, அந்த பீரோவை வந்து திறந்து பாப்பாங்களாம். அதுல நீட்டா அடுக்கி வச்சிருந்தா அவ ஒழுங்கா குடும்பம் நடத்துறா அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்ப என்னோட அஞ்சரை பெட்டியில என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். நான் வந்து தினமும் இந்த மாதிரி ஒரு சின்ன மசாலா பாக்ஸ் தான் யூஸ் பண்றேன். அஞ்சரை பெட்டினா மசாலா பாக்ஸ் தான். அதுல வந்து இந்த மாதிரி ஒரு மூடி இருக்கு, அதுல நடுவுல உள்ள போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் இருக்கு. இந்த பிளேட்ல கொஞ்சம் மிளகாய் வத்தல் வச்சிருக்கேன். ஏன்னா டக்குன்னு நம்ம ரசம் தாளிக்கிறதுக்குலாம் ஒரு ஒரு மிளகாய் எடுப்போம் இல்லையா, அதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் பாக்கி நிறைய மிளகாய் எல்லாம் நான் வேற டப்பால கொட்டி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் வச்சிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு குட்டி கிண்ணம், ஏன்னா தாளிக்கிறச்ச டக்குன்னு இப்படி அள்ளி போட்டு தாளிச்சோம்னா ஈஸியா இருக்கும். இல்லாட்டா நம்ம சமையல் பண்றச்ச கை வந்து தண்ணியா இருக்கும், அதோட நம்ம அள்ளி போட்டு எண்ணெயில போட்டோம்னா படப்படன்னு வெடிக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு கிண்ணமும் ஸ்பூனும் வச்சுட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகினர்ஸ்க்கு தெரியாது, அதனால நான் சொல்றேன். இப்ப இந்த டப்பால நான் என்னென்ன வச்சிருக்கேன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், அப்புறம் மிளகு, சோம்பு, பெருங்காயம், இந்த கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதை வந்து பொடி பொடியா கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கேன். இது வந்து துவையல் சாம்பார் அதுக்கெல்லாம் ஒரு குட்டி குட்டி பீசஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ரொம்ப நைஸா வேணுங்கிறது தூள் பண்ணி தனியா பாட்டில போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து எந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத சொல்றேன். நான் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லான ஆர்டர்ல அடுக்கி வச்சிருக்கேன். சிலர் வந்து இதுல வேற வேற சாமான் கூட வச்சுக்குவாங்க, கடலை பருப்பு வச்சுக்குவாங்க, அவங்கவுங்களுக்கு என்ன தாளிக்க யூஸ் பண்ணுவாங்களோ அதை வச்சுக்குவாங்க. நான் இதை தான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவேன், அதனால இதெல்லாம் வச்சிருக்கேன். நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு எப்பவும் தினமும் தாளிப்போம், அதனால இது ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு பாத்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் போடுவோம், அதனால வெந்தயமும் சீரகமும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து சீரகம் மிளகு அடிக்கடி எதுக்காவது எடுப்போம், ஆம்லெட் போடுறதுக்கு, அதுக்கெல்லாம் நுணுக்கறதுக்கு, ரசத்துக்கு அதுக்கெல்லாம், அதனால மிளகும் சீரகமும் மிளகும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கேன். அப்புறம் சோம்பு வந்து நம்ம ரேரா எதுக்காவது குருமாக்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம், அதனால இது வச்சு இதை வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன். அப்புறம் பெருங்காயம் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம், அதனால அதை வந்து இதுல வச்சிருக்கேன். இது வந்து ஒரு தாளிக்கிற டப்பா என்னோடது, இதுதான் வந்து நான் டெய்லி யூஸ் பண்றது. அப்புறம் இது பாத்தீங்கன்னா இது மசாலா பாக்ஸ். நான் முன்னாடியே இது வந்து வாங்கினது காமிச்சிருக்கேன். இது வந்து பட்டர்ஃபிளை கம்பெனி, அதுல வாங்கினேன். இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் ஒன்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா நம்ம தனித்தனி பாட்டில்ஸ்ல வச்சிருந்தோம்னா நம்ம சமைக்கிறச்சு அந்த பாட்டிலை தொட்டு எடுத்து போட்டு அதை வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதனால இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க, மராட்டி மொக்கு, கிராம்பு, பட்டை, கல்பாசி, ஏலக்காய், அப்புறம் வந்து இது ஜாதிக்காய். ஜாதிக்காய் வந்து இந்த மாதிரி ஓடோட இருக்கும், அதை வந்து உடைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கு பாருங்க. அப்புறம் வந்து இது ஜாதி பூ, அதாவது ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க, அதுவும் இதையும் ஒன்னா போட்டிருக்கேன். ரெண்டு ஒன்று தான் இது மேல இருக்கும் இந்த ஜாதி பூ, அதனால ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் ஒன்னா போட்டு வச்சிருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அன்னாசி பூ, ஸ்டார் அனீஸ்னு அது. அப்புறம் பட்டையெல்லாம் பெருசு பெருசா இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சின்ன சின்ன பீசஸா உடைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா டக்குன்னு தாளிக்கிறச்ச பெருசா இருக்கிறச்ச உடைச்சி போடணும், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது கிராம்பு தெரியும் எல்லாருக்கும், இது மராட்டி மொக்கு, இதுவும் நம்ம பிரியாணி அதுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அது. அப்புறம் இது வந்து கல்பாசி, கல்பாசி வந்து நம்ம சூப்புக்கெல்லாம் போடுவோம், அதுவும் நான் வந்து வச்சிருக்கேன். அப்புறம் இது ஏலக்காய், ஏலக்காய் எல்லாத்துக்குமே காமனா போடுவோம். அப்புறம் வந்து இந்த பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணி இலை, பிரியாணி இலை வந்து இதுல ஒடிச்சு போடல, சின்ன சின்ன பீசஸா இந்த மாதிரி வச்சுக்குவேன். இதுல வந்து அந்த பட்டர்ஃபிளை கம்பெனிலே ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, அதையும் இது மேல வச்சு அப்படியே இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பிரியாணி பண்ணணும்னா இந்த டப்பாவை திறந்து எல்லா ஸ்பைசஸையும் எடுத்துக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய ஸ்பைஸ் மசாலா பாக்ஸ். வணக்கம், என் பேர் சௌந்தர்யா சதீஷ். அன்னம்ஸ் ரெசிபிஸ் சேனலுக்கு வாழ்த்துக்கள். ஹெர்பல் ஃபேஸ் பேக் வந்து உண்மையிலேயே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. நான் யூஸ் பண்ணி ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டேன். இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குது,
ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நிறையா ஃபேஸ் பேக்கு நிறையா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் ரெடியூஸ் ஆகலை. ரெடியூஸ் ஆகும், திருப்பி அக்ரிவேட் ஆகிடும். ஆனால் இது அப்படி ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அந்த பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் கூட மாறுது. அதனால் நல்ல கெமிக்கல் ஃப்ரீயான ப்ராடக்ட், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட் மேம், தேங்க்யூ. shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்டெல்லாம் இருக்கும். அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மரத்துலேயான மசாலா பாக்ஸு. இது வந்து எங்கள் அம்மா எனக்கு கல்யாணத்தில் கொடுத்தது. பாருங்கள், இது எல்லாமே மரத்தில் இருக்கும். அப்படி மரத்துலேயே போட்டு வச்சுக்கிறது எல்லாமே இருக்கும். 6 பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மா வச்சது பாருங்க. இதில் எம்எஸ்வின்னு கூட பெயிண்ட் போட்டிருக்கு. எங்கள் தாத்தா பேர் சிவலிங்கம், அதனால எம்எஸ்வின்னு போட்டிருக்கு. அதை வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் மரத்தில் தான் நிறையா கொடுப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு 2-3 பாக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் எனக்கு ஒன்று வச்சுருக்காங்க, எங்கள் அக்காவுக்கு எல்லாம். இதெல்லாம் பாருங்கள், அப்படி எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, அப்படியே நல்லா இருக்குது. இதில் ஒரு குட்டி ஸ்பூன் மரத்துலே ஆன ஸ்பூனு, இது வந்து நான் தான் செட் பண்ணேன். இதையும் நான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம எடுத்து எடுத்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணி அடுக்கி வைக்கிறச்சு இங்கே கூட கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. இது எப்படியுமே ஒரு 50-60 இயர்ஸ் ஆயிருக்கும் இந்த மரத்தில் செஞ்சது. அப்படியே புதுசாக இருக்குது பாருங்கள், யூஸ் பண்ணாமல் இருக்கும், நல்லா இருக்குது. இதையும் வந்து எங்கள் பாட்டி வீட்டிலலாம் இந்த மாதிரி மசாலா பாக்ஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்லா பெருசாக இருக்கும். அதில் வந்து 100 கிராம் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்புலாம் பிடிக்கும், அதை தான் வந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இது மூடி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பள்ளம் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே அப்படியே தள்ளி மூடணும். அவ்வளோதான், மூடியாச்சு. திறக்கிறதுனா இதை அப்படியே இழுத்தா இதை அப்படியே திறந்துட்டு வந்துடும். இப்போ மசாலா பாக்ஸ் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க. இது உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபிஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.